நாம் யாவரும் முழந்தார்ப்பணியிட்டு அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே உம்மை அல்லாம எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எதுவும் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு உங்க நிழலிலே வாஞ்சையாய் அமர்கிறேன் 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 என் பிராணப்பிரியனே என் பிராணப்பிரியனே இயேசுவே என் பிராணப்பிரியனே 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 என் இயேசுவே உங்க நிழலிலே வாஞ்சையாய் அமர்கிறேன் உங்க நிழலிலே வாஞ்சையாய் அமர்கிறேன் அப்பா உங்க நிழல்ல வாஞ்சையாய் அமர்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக பெருமை பொறாமை களவு உமக்கு விரோதமான செயல்கள் எதுவுமே இந்த இருதயத்திலிருந்து புறப்படாமல் இருக்க உதவி செய்வீராக எங்க கண்கள் உம்மையே பற்றி கொண்டிருக்க உதவி செய்யுங்க உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் அப்பா மனுஷிக எந்த தலையீடுகளும் மனுஷிக காரியங்கள் இந்த நாள்ல செயல்படாதபடி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தெய்வத்தையே சார்ந்து வாழ்கிற அன்பு மக்களாக எங்களை மாற்றி விடுவீராக உலகமும் வேண்டும் உன்னதரும் வேண்டும் என்கிற வாழ்க்கை மாறட்டும் உன்னதரையே நாங்கள் உயர்த்த உதவி செய்யப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் காலைதோறும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீரே நன்றி என்று சொல்கிறோம் அன்பு சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் உங்க நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்
ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இதுவரைக்கும் தெய்வம் நம்மை நடத்தினார், இனிமேலும் அவர் நடத்துவார். நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்து ஆண்டவரை புதிய இதயத்தோடு துதிக்கப் போகிறோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே எந்த நாட்டுமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே எந்த நாட்டுமாவின் கீதமே கீதமே. எந்த நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் ஓர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைந்த அன்பை என்றும் பாடுவே. கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைந்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என் நாமமே நாமமே எந்த நாட்டுமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே எந்த நாட்டுமாவின் கீதமே கீதமே. எந்த நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி புகழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிங்கும் ஆளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்தும் ஆளாதே. ஆத்மின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆத்மின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே எந்த நாட்டுமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே எந்த நாட்டுமாவின் கீதமே கீதமே. எந்த நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி புகழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்து என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்று ஓடுவேன். தாழ்த்து என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே எந்த நாட்டுமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே எந்த நாட்டுமாவின் கீதமே கீதமே. எந்த நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எந்த நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா.
அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவே. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் தந்து என்று தொண்டு செய்குவே. இயேசு என்னும் இயேசு என்னும் நாமமே நாமமே என்ன ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என்ன ஆத்மாவின் கீதமே கீதமே. என்ன நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்ன நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அப்படி எழும்பி நின்று சொல்லுவோமா? என்னை மறவா இயேசு நாதா, உந்த தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசு நாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன நாய் இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன தாய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசு நாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் மறிக்க இயலாதெவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் மறிக்க இயலாதெவரும் என்னை. என்னை மறவா இயேசு நாதா, உந்த தயவால் என்னை நடத்தும் நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசு நாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் தெரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் தெரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசு நாதா, உந்த தயவால் என்னை நடத்தும் நடத்துவீர். என்னை மறவா இயேசு நாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே
ஸ்தோத்திரம் உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் பறந்திடுமே உங்கள் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுமே உங்கள் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே இந்த காலை வேளையில அப்படியே முழந்தார்படியிட்டு என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் எப்படியும் உங்க வருகையிலே பிள்ளை என்னை சேர்த்திடுமே எப்படியும் உங்க வருகையிலே மகனான மகளான என்னையும் சேர்த்திடுமே Thank you, Lord. Rabba Shanda Rabba Lakana. Tu di paadida Yesu nada Padina iram naavugal poda நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவுகள் போதா கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மீதேத்திடும் கர்த்தரவர் அடங்கிடுமே நீர் அதட்டிடவே கரை நாமும் சேர்த்திடவே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா உங்க நிழலிலே வாஞ்சையா அமர்கிறே இந்த காலை வேளையில உங்க நிழலிலே வாஞ்சையா அமர்கிறே பிராணப்பிரியனே 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 என் இயேசுவே தொட்டு பார்க்க ஆசையே உங்களை தொட்டு பார்க்க ஆசை தொட்டு பார்க்க ஆசை உம்மை தொட்டு பார்க்க ஆசை உங்க வஸ்திரத்தின்
போற எப்படியாகி தொட்டு விட ஆசை உங்க பாதத்தை பிடிச்சு கண்ணீரால முத்தமிட ஆசை ஆசையே ஆசையே இயேசுவே இயேசுவே ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா பாப்பா சொல்லுவோமா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே நன்றி சொல்ல ஆசையே ராஜா நன்றி சொல்ல ஆசையே நன்றி அப்பா நன்றி சொல்ல ஆசையே உமக்கு நன்றி சொல்ல ஆசை இதுவரை தாங்கி இனிமேலும் ஏந்தும் நன்றி சொல்ல ஆசை இதுவரை தாங்கினா இதுவரை தாங்கி மேலும் ஏந்துவி நன்றி சொல்ல இதயம் உமக்காக துடிக்கட்டும் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி இருக்கட்டும் உன்னத தேவனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உங்களோடு இணைகிற பாக்கியம் உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா பொறபலா உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா
உம்மோடு இணைந்திட, உங்களோடு இணைந்திட, உங்களோடு இணைந்திட, என் உள்ளம் ஏங்குதையா. காலை வேளையிலும் உடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிற ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா. நன்றி சொல்ல ஆசையே, உமக்கு நன்றி சொல்ல ஆசையே, இதுவரை தாங்கி இனிமேலும் ஏந்து நன்றி சொல்ல ஜீசஸ், உமக்கு நன்றி சொல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை நம்மை தாங்கி தப்பிவித்து இனியும் தப்பிவித்து நடத்த போகிற நம் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலை நேரத்திலும் நம்மளோடு அற்புதமான விதத்தில் இடைபெறுகிற இந்த தேவனுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரியல. ஆமென் ஆமென். நாம் அவருக்கு நேரம் கொடுக்குறப்ப நம்மிடத்தில் இடைபெறுறதுக்கு அவர்கிட்ட ஏராளமான நேரம் இருக்குது. ஆமென். நம்ம நேரம் கொடுத்தா நம்மோடு இடைபட அவருக்கு ஏராளமான நேரம் இருக்கிறது. அதை நல்லா ஒவ்வொரு நாளும் அவரோட தனித்து உறவாடுகிற பிள்ளைங்க தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ இந்த நாள் காலையிலையும் எல்லோரும் எழுமே நின்று யோவானுக்கு எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு நேராக எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். பரலோக பிதாவே, நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையில் எங்களோடு அதிசயமாய் ஆச்சரியமாய் இடைபட்டு எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய புதிய கிருபை உம்முடைய புதிய பலனால் உம்முடைய புதிய ஜீவனால் ஆண்டவரே நாங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாக இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்ல ஆசையே, உமக்கு நன்றி சொல்ல ஆசையே, நன்றி சொல்ல ஆசையே, உமக்கு நன்றி சொல்ல ஆசையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய சித்தமாக இருக்கிறார். சந்தேகம் இருக்காதுல்ல? இல்லவே இல்லை. ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிற பொழுதே அந்த மனிதனை கொண்டு அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய சித்தமாக இருக்கிறார். ஆமென் ஆமென். அப்போ நம்முடைய சுயபலத்திலையோ நம்முடைய திறமையிலையோ அவருக்காக எதையும் செய்ய நம்மளால் முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்காக எதையாயிலும் செய்யணும்னாலே நமக்கு கிருபை வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல
தேவ ஆவியினாலேயே ஆகும். சகரியா 4:6. ஸோ நம்ம கொண்டு ஒரு காரியத்தை அவர் செய்ய சித்தம் கொண்டதுனால தான் நமக்கு ஏராளமான கிருபைகளை அருளி செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். நமக்கு அருளப்பட்ட அபிஷேகம் அவருடைய மிகப்பெரிய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் நம்மளை எல்லாரையும் விசேஷமான நபர்களாக மாற்றியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற எப்படிப்பட்ட தடையும் உடைச்சு என்ன செஞ்சிடும், முன்னேறும். கண்களை கதவுகளை உடைச்சு, இரும்பு தாழ்பால்களை முறிச்சு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை எல்லாம் அப்படி கொள்ளையடிக்கிற ஒரு வல்லமை நமக்கு அருளப்பட்ட அபிஷேகத்துக்கு உண்டு. நம்மளாம் அவ்வளோ விசேஷமான ஆட்கள். ஆமென். நம்மளை விசேஷமான நபராக மாற்றினது என்னன்னா, நம்ம மேலே தங்கி இருக்கிற ஆண்டவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு விசேஷித்த இயல்பு என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அநேகரை ஆண்டவரை நோக்கி ஈர்க்கக்கூடிய அபிஷேகம். என்ன அபிஷேகம்? ஈர்க்கக்கூடிய அபிஷேகம். அபிஷேகத்துல எப்பவுமே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். எதிர்ப்பு சக்தி இல்லை, ஈர்ப்பு சக்தி. அந்த ஈர்ப்பு சக்தி, அதை இன்னொரு விதத்துல ஆங்கிலத்துல கரிஷ்மா அப்படின்வாங்க. கரிஷ்மா அப்படின்னா வசீகரம். அந்த அபிஷேகம் தான் ஜனங்களை வசீகரிக்குது. வசீகரிப்பதனுடைய நோக்கம் என்ன? எப்படியாக அந்த வசீகரம், அந்த ஈர்ப்பு அவங்களை கொண்டு போய் யாரோட இணைச்சிடணும்? தேவனோடு இணைச்சிடணும், தேவனோடு. அப்போ அபிஷேகத்தினுடைய பிரதான நோக்கம், அபிஷேகம் அருளப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, ஜனங்களை நாங்கள்லாம் எங்களோட இணைக்கிறதுக்கு இல்லை. அபிஷேகம் வெளிப்பட்ட உடனேயே ஜனங்கள் நேராக யாரோட தான் கனெக்ட் ஆவாங்க? தேவனோடு. பேதுரு பிரசங்கம் என்னப்ப, 3000 பேரும் பேதுரோட சேர்ந்தாங்களா இல்ல ஆண்டவரோட கனெக்ட் ஆனாங்களா? ஆண்டவரோட கனெக்ட் ஆனாங்க. சோ அத ரெகன்சிலேஷன் வித் காட் அப்படின்வாங்க. தேவனோட உப்புரவாகுதல். அப்ப அபிஷேகம் என்ன செய்யுது? ஜனங்களை தேவனோட உப்புரவாக்குது. இன்னொரு பக்கம் ஜனங்களை துப்புரவாக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒப்புரவாக்குற பணியை செய்கிற ஆட்கள் எப்படி இருக்கணும்? துப்புரவா இருக்கணும். உங்கள் மேலே என் மேலேயும் அபிஷேகம் என்ன செய்யுது? ஜனங்களை தேவனோட ஒப்புரவாக்குகிற, ஒப்புரவாக்குகிற அபிஷேகத்தை சுமக்கிற மனுஷனுக்குள்ள எப்பொழுதும் ஒரு துப்புரவு காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த துப்புரவு குறித்து தான் இன்றைக்கு காலையில் நாம் கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்துக்கு தடையா இருக்கிறது வெளியில இருக்கிற காரியம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஏதோ சில காரியம்தான் நம்மை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியத்துக்கு மிகப்பெரிய தடையாவே. இன்னைக்கு காலையில் எனக்கு ஆண்டவர் சொன்னார், வெளியிலிருந்து வர்ற எதிர்ப்புகளை விட நமக்குள்ள காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான ஈர்ப்புகள் அபாயகரமானது. ஹல்லேலூயா. எதிர்ப்பு எங்க இருந்து வருது? வெளியிலிருந்து. தேவனுக்கு விரோதமான ஈர்ப்பு எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருந்து. உள்ளுக்குள்ள தேவனுக்கு விரோதமான ஈர்ப்பு இருக்குனாலே ஐயா துப்புரவா இல்லைன்னு அர்த்தம். எஸ். கொஞ்சம் வீட்டை கூட்டி பெருக்கி என்ன செய்ய வேண்டியிருக்கு? சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் குப்பையும் கூளத்தையும் வச்சுக்கிட்டு துப்புரவு இல்லாத ஆளால் ஜனங்களை தேவனோட உப்புரவாக்கும் ஊழியத்தை என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ வெளியிலிருந்து நமக்கு வருகிற ஒரு அபிஷேகத்துக்கு எதிராக எழும்பி வருகிற எதிர்ப்பு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதனால நமக்கு ஒண்ணும் ஆக போறதே இல்லை. இல்லை,
அதை ஒட்டச்சு அந்த வெண்கல கதவுகளை ஒட்டச்சு அந்த இரும்பு தாழ்பால்களை முறிச்சு போடுகிற ஒரு வல்லமை நம்ம மேல தங்கி இருக்கிற நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்துக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால அபிஷேகம் வெளியிலிருந்து வருகிற எதிர்ப்புகளை கண்டு பயப்படவே செய்யாது. எலியா மேல தங்கி இருந்த அபிஷேகம் வெளியிலிருந்து வர்ற எதிர்ப்புகள் என்ன கண்டு என்ன செய்யல? பயப்படவே பயப்படல. கர்மேல் பருவத்துல சிங்கம் போல நின்று என்ன செய்தா? கர்ஜித்தார். கர்ஜித்தார். ஆனா அவருக்குள்ளேயே ஒரு காரியம் வந்தப்ப மனுஷன் சோர்ந்து படுத்துட்டார். போதும் கர்த்தா, என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. இப்ப போராட்டம் வெளியிலிருந்து வந்துச்சா உள்ள இருந்து வந்துச்சா? உள்ள இருந்து. அப்ப வெளியிலிருந்து நம்மளை எதிர்க்கிற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, அது ஆபத்தானதே அல்ல. அபிஷேகம் அதை உண்டு இல்லைன்னு ஆக்கிறோம். அபிஷேகிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்குள்ள தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு ஈர்ப்பும் காணப்படவே கூடாது. அப்படி தேவனுக்கு விரோதமான ஒரு ஈர்ப்பு தேவனால அபிஷேகிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தினோட வாழ்க்கையில காணப்படும்னா அவர் துப்புரவா இல்ல. ஹல்லேலூயா. அவரே தேவனோட உப்புரவாக வேண்டி இருக்கு. ஆமென். இந்த நிலைமையில் இருந்துட்டு ஜனங்களை தேவனோட உப்புரவாக்குற காரியத்தை செய்ய அவரால முடியாது. சோ நமக்குள்ள காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான ஈர்ப்புகள் மகா ஆபத்தானது. அதிகாரத்துல ஞானஸ்தானம் பெற்று கரையேறி மேல வந்தப்ப வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இது 3வது அதிகாரத்தில் கடைசி வசனம். வானத்திலிருந்து உரைக்கப்பட்ட சத்தம் என்ன சொன்னது? இவர் என் நேச குமாரன். ஆனா 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவரால வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் போன உடனே பிசாசனுடைய 3 சோதனைகள், 3 டெம்டேஷன், 3 விதத்தில் ஆண்டவரை சோதிச்சு பார்த்தோம். பிதாவுக்கு விரோதமான எந்த ஒரு ஈர்ப்பும் அவருக்குள்ள இல்லவே இல்ல. பிதாவுக்கு விரோதமான எந்த ஒரு ஈர்ப்பும் ஜீசஸ்க்குள்ள இல்ல. இல்ல. ஹல்லேலூயா. ஈர்ப்பு இல்லாதது மட்டும் இல்லை, இதையும் அதையும் காட்டி ஆண்டவருக்குள்ள ஒரு ஈர்ப்பை உண்டாக்க பிசாசால முடியவே இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எப்படிப்பட்ட எதிர்ப்பின் மத்தியிலையும் நம்ம நடந்துடலாம், தேவனுக்காக நடந்துடலாம். எதிர்ப்பு பலமா இருந்தாலும் அதன் மத்தியிலையும் தேவனுக்காக நடக்க, தேவனுக்காக வைராக்கியமா நிற்க நம்மளால முடியும். ஆனா தேவனுக்கு விரோதமான சில உள்ளான ஈர்ப்புகளை உள்ள வச்சுக்கிட்டே அவரோட நடக்க நம்மளால முடியாது. முடியாது. எதிர்ப்பின் மத்தியிலையும் தேவனுக்காக நடக்க நம்மளால முடியும். ஆனா நமக்குள்ள தேவனுக்கு விரோதமான ஈர்ப்புகளை வளர்த்து கொண்டு நம்மளால தேவனுக்காக ஒருபோது நடக்க முடியாது. முடியாது. மனுஷனுக்கு இப்ப பிரச்சனை வெளியில இருக்கிற எதிர்ப்பு இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற தேவனுக்கு விரோதமான ஈர்ப்பு. ஏதோ ஒரு காரியம் அவனை எப்பவும் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்து ஈர்க்குது. அது யாருக்கும் தெரியாம உள்ள உட்கார்ந்துருக்கு. அந்த ஈர்ப்பு அவனை தீட்டுப்படுத்துது. அந்த ஈர்ப்பு தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்யும்படி அவனை தூண்டுது. தேவனை விட்டு பிரியவும் முடியாம, தேவனோட சேர்ந்து நடக்கவும் முடியாம,
ஒரு மனுஷனை திணறடிக்கிறது அவனுக்குள்ள காணப்படுகிற இந்த தேவனுக்கு விரோதமான ஈர்ப்பு. ஹல்லேலூயா. நமக்குள்ள காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான இந்த உள்ளான ஈர்ப்பு தான் தேவனை விட்டு நீங்களும் நானும் வழி விலகி செல்வதற்கு காரணமா இருக்கு. ஹல்லேலூயா. சோ இந்த கால நேரத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து கேக்குறாரு, எப்பா எனக்கு விரோதமான ஈர்ப்பு உனக்குள்ள வளருதா? அல்லது ஜனங்களை என் அண்டையில ஈர்க்கக்கூடிய அபிஷேகம் உனக்குள்ள வளருதா? இன்னொரு விதத்துல சொல்ல போனா, எனக்கு விரோதமான ஆசைகள் உனக்குள்ள வளருதா? அல்லது ஜனங்களை என் அண்டையில ஈர்க்கக்கூடிய அபிஷேகத்துல நீ வளர்றியா? உள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு ஆசை வளர்ந்துருக்கு. ஆனா சிலர் அபிஷேகத்துல வளர்றதுனாலதான் அவங்க அநேகரை இயேசு வண்டியில் என்ன செய்கிறார்கள், ஈர்க்கிறார்கள். சிலர் ஆசை நிமித்தம் ஈர்க்கப்படுகிறார்கள். சிலருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அநேகர தேவன் அண்டையில ஈர்க்கிறது. எஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போனா அவருக்கு ஏதாவது ஈர்ப்பு இருந்துச்சா? அவருக்குள்ள பிதாவுக்கு விரோதமான ஈர்ப்புகள் ஏதாவது இருந்துச்சா? இல்லவே இல்லை. பிதாவுக்கு விரோதமான ஏதாவது ஒரு காரியத்தை காண்பிச்சு ஜீசஸ ஈர்க்க சத்ருவால முடிஞ்சுச்சா? இல்லவே இல்லை. அவர் சென்ற இடமெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு தான் இருந்துச்சு. பிசாசு நம்மளை ஈர்க்க முடியலன்னா அவன் கல்லாட்ட ஆடுவான். எஸ் என்ன கல்லாட்ட, உன்னை ஈர்க்கத்தான் முடியல, எதிர்க்கவாது செய்யணும். அவனுக்கு தெரியும் நம்மளை ஜெயிக்கவே முடியாது முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் அந்த பைய முட்டிட்டு எப்பவுமே என்ன செய்யறவன், தலை குனிகிறவன். அப்பா சொல்லுவாங்க, கடைசி கோல் போட முடியலன்னா உன் காலையாவது உடைக்கிறேன். அழைத்தவர் நாம நம்மளை தலைகுனிய விடுவதில்லை. எஸ். ஆனா நம்ம மேல முட்டினானா அவனுக்கு நிச்சயம் ஒரு தலைகுனி உண்டு. எஸ். ஹல்லேலூயா. அந்த பாட்டிலோட ஒரு வார்த்தை வரும்ல, அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. என்னை எதிர்த்து வந்தார் விட்ட யாரோ இல்லை ஏசையா, உம்ம விட யாரோ இல்லை ஏசையா, உம்ம விட்ட யாரோ இல்லை ஏசையா, ஜீசஸ் உம்ம விட யாரோ இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நேசிக்கும் சபையும் என்னை தெரிந்து விட்டாலும் என்னை எதிர்த்து வந்தான். தெரியலையா கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் சாரி நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். நாலு நாளைக்கு முன்னாடி பாடின பாட்டு மறந்து வச்சேன். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனமே
முறுமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை தெரித்துவிட்டாலும் நேசிக்க நீரிருக்க கவலையே இல்லை என் கோலை துளிர்க்க செய்யும் தேவன் நீரே அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை முக்கியம் என் கோலை துளிர்க்க செய்யும் தேவன் நீரே என்ன அழைத்தவர் அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை நாம நம்மளை ஈர்க்க முடியாதப்ப அவன் நிச்சயமா நம்மளை எதிர்ப்பான் அவன் எதிர்க்கிறப்ப நம்மளை அழைத்த தெய்வம் அவனுக்கு முன்னாடி நம்மளை தலைக்குனிய விடவே மாட்டார் ஆனா தீர்க்க தரிசனமா சொல்றார் உன் கூட முட்டுறான்ல முட்டிட்டு அவன் தான் என்ன செய்வான் அலை குனிவான் நமக்கு அழைக்கப்பட்டவனுக்கு தலைக்குனிவே இல்லை எஸ் ஹல்லேலூயா இனிமே வரப்போறதும் இல்ல இல்ல ஹல்லேலூயா அப்ப உள்ளான ஈர்ப்பு இல்லைன்னா செக் பண்ணி பார்ப்பான் உரசி பார்ப்பான் சுத்தி வந்து பாப்பா உள்ளுக்குள்ள எந்த ஈர்ப்பும் இல்லைன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு கள்ள விளையாட்டு எஸ் நம்ம சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி என்ன ஆட்ட கள்ளாட்ட கள்ளாட்ட இந்த கள்ளனுக்கு எப்பவுமே என்ன ஆட்டம் தான் வரும் கள்ளாட்ட கள்ளாட்ட தான் வரும் நம்ம நல்லாட்டம் ஆடினதுனால வந்த இந்த கள்ளாட்டைக்காக ஸ்தோத்திரம் அழைத்தவர் தலை குனிய என்ன செய்ய மாட்டார் என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை உள்ளான ஈர்ப்பு தான் ஒரு தேவ மனுஷன் தேவனை விட்டு வழி விலகி செல்வதற்கு காரணமா அமையுது எஸ் ஹல்லேலூயா இப்ப வெளியில எதிர்ப்பு பலமா இருக்குன்னா உள்ள ஈர்ப்பு இல்லைன்னு அர்த்தம் எஸ் ஹல்லேலூயா உள்ள ஈர்ப்பு இல்லாததுனாலதான் போற இடமெல்லாம் எதிர்ப்பு எஸ் ஹல்லேலூயா சோ ஜீசஸ் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலுத்துச்சா வலுத்துச்சு ஊழியத்தின் ஆரம்பத்துல அந்த நாள்ல இருந்து எடுத்து அப்படி வர 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 நம்ம போக போக பார்த்தா கடைசியில என்னதான் வளர்த்துக்கிட்டே போச்சு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வளர்த்துக்கிட்டே போச்சு நாளுக்கு நாள் ஆனா தேவனுக்கு விரோதமான ஈர்ப்பு ஏதாவது ஒரு மனசுல இருந்துச்சா இல்லவே இல்லை ஹல்லேலூயா பவுல் போன இடமெல்லாம் அவருக்கு என்ன வலுத்துச்சு எதிர்ப்பு வலுத்துச்சு எஸ் போற இடமெல்லாம் எதிர்ப்பு ஆனா அவருக்குள்ள ஏதாவது ஈர்ப்பு இருந்துச்சா இல்லவே இல்லை லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் குப்பையமாக விட்டேன் ஹல்லேலூயா ஈர்க்கக்கூடிய காரியம் டெய்லி யோசிப்பு முன்னாடி வந்து வந்து நின்னோம் யோசிப்புக்குள்ள எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லவே இல்லை ஈர்ப்பு இல்லைன்னு ஒரு நாள் என்ன பண்ணி போட்டான் எதிர்த்துட்டான் எப்படி எதிர்த்தான் கள்ளாட்டாடி கள்ளாட்டாடி யோசிப்புக்கு எதிராக ஆடின ஆட்டம் என்ன ஆட்டம் கள்ளாட்டம் நம்ம ஆடுறமான்னு பார்ப்பான் நம்ம ஆடலைன்னா கள்ளாட்டம் நமக்கு என்ன ஆட்டம் ஆடிடுவான் கள்ளாட்டம் கள்ளாட்டம் இது மோசமான விதத்துல யோசேப் என்ன பண்ணி போட்டான் எதிர்த்துட்டான் யோசேப்புக்கு உள்ளுக்குள்ள எந்த ஈர்ப்புமே இல்லை இல்லை
ஆனாலும் யோசேப்ப ஏன் ஈர்க்கிறதுக்கு சத்ரு பயங்கரமா தந்திரம் செஞ்சான் அப்படின்னா, அவன் ஒரு காலத்துல அநேகரை தேவன் அண்டையில ஈர்க்க போறவங்கிறதுனால, ஹல்லேலூயா, அநேகரை தேவன் அண்டையில ஈர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இயேசுக்குள்ள இருந்ததுனாலதான் எப்படியாவது இயேசுவை ஈர்க்கிறதுக்கு ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே ட்ரை பண்ணான். எஸ், 30 வயசுல அநேகரை தேவன் அண்டையில யோசேப்பு ஈர்க்க போறான் அப்படிங்கறது தெரிஞ்சதுனாலதான் எப்படியாவது யோசேப்பை ஈர்த்திரணும்னு சொல்லி சத்ரு என்ன செஞ்சான், தந்திரம் செஞ்சான். எஸ், ஹல்லேலூயா. நல்லவேளை இவங்கெல்லாம் அற்புதமான விதத்துல இந்த உள்ளான ஈர்ப்புகளை தங்களுக்குள்ள வளர்க்காததுனால அவங்களுக்குன்னு தேவன் முன்குறிச்ச நேரம் வந்தப்ப இவங்க மூலமா அநேக ஜனங்கள் தேவன் அண்டையில ஈர்க்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலையே இல்லை, என் கோலை குளிக்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. சிம்சோனுக்கு எதிராக யாராவது வந்தா என்ன ஆகும்? பாலசிங்கத்தையே கிழிச்சு போட்டவன் ஆயிற்று. எதிர்ப்புகளை பந்தாடுறதெல்லாம் சிம்சோனுக்கு இயல்பா வரும். எஸ், என்ன அவர் மேல ஆண்டவர் வச்சிருந்த அபிஷேகம் அப்படி. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட எதிர்ப்பையும் கிழிச்சிடுவாரு, சின்ன பின்னமாக்கிடுவாரு. ஹல்லேலூயா. என்ன செய்வாரு? சின்ன பின்னமாக்கி சங்காரம் பண்ணி போடுவாரு. அந்த மாதிரியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் யார் மேல வச்சிருந்தாரு? சிம்சோன் மேல. சிம்சோனுடைய பிரச்சனை வெளியில இருந்து அவர் சந்திச்ச எதிர்ப்பு இல்ல, சிம்சோனுடைய பிரச்சனைய அவருக்குள்ள காணப்பட்ட ஈர்ப்பு. ஹல்லேலூயா. உள்ளான ஈர்ப்புகளோட பயங்கரமா போராடின மனுஷன் தான் யாரு? சிம்சோன். வெளியில இருக்கிற எதிர்ப்புகள் சிம்சோனோட போராடவே முடியல, ஆனா சிம்சோன் தனக்குள்ள காணப்பட்ட ஈர்ப்புகளோட போராடினார். எஸ், ஹல்லேலூயா. பயங்கர ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கு பாருங்க, பெரிய முரண்பாடு. வெளியில இருக்கிற எதிர்ப்புகளால சிம்சோனோட போராடவே முடியல, ஆனா சிம்சோன் தனக்குள்ள காணப்பட்ட சில ஈர்ப்புகளோட, ஒரு உள்ளான ஈர்ப்புகளோட, தேவனுக்கு விரோதமான சில ஈர்ப்புகளுடனான ஒரு போராட்டம் யாருக்கு இருந்துச்சு? சிம்சோனுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. டெவில் பார்த்தா, ஆஹா, போதும், இவனை எதிர்த்து போராடி நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த பயலுக்குள்ள ஒரு ஈர்ப்பு என்ன செய்து இருக்கு, இது தேவனுக்கு விரோதமான ஈர்ப்பு. தேவனுக்கு விரோதமான ஈர்ப்போட இந்த ஐயா போராடுறதுனால இவரை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. தேவனுக்கு விரோதமான ஈர்ப்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்துல காணப்படும்னா அவனை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் சத்ருவுக்கு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பால சிங்கம் எதிரா வந்துச்சு. என்ன வந்துச்சு? எதிரா வந்து, எதிராக இளவட்ட சிங்கம் கிழிச்சு போட்டார். ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போறது போல கிழிச்சு போட்டார். இது எதிர்ப்ப அவர் மேல இருந்த அபிஷேகம் உண்டு இல்லைன்னு பண்ணிருச்சு. ஆனா சில நாளைக்கு பின்பு அதே வழியில திரும்ப அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க போனப்ப சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு சிம்சோன் வழி விலகி போனார். சொல்லுங்க, வழி விலகி போனார். போன உடனே சிங்கத்தோட உடல்ல தேனி இருக்கு. அதை பார்த்தோன்னா ஐயாவுக்குள்ள ஒரு ஈர்ப்பு. எந்த சிங்கத்தை? சிம்சோனை எதிர்த்து அந்த சிங்கத்தால ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா செத்த சிங்கம் இப்ப சிம்சோனை ஈர்க்குது. எஸ், உயிரோட இருந்த சிங்கம் எதிர்த்துச்சு, செத்த சிங்கம் ஈர்க்குது. எஸ், உயிரோட எதிர்த்த சிங்கத்தை கிழிச்சு போட்டாரு.
செத்த சிங்கம் ஈர்க்கிறப்ப ஒண்ணும் செய்ய முடியல, என்னமோ ஒரு மாறியா என்னமோ பண்ணுது, யார சிம்சன் பார்க்க கூடாதத பார்க்கணுங்கிற ஈர்ப்பு, தொடக்கூடாத காரியத்தை தொடணுங்கிற ஈர்ப்பு, ஈர்ப்பு ருசிக்க கூடாத காரியத்தை ருசிக்கணுங்கிற ஈர்ப்பு, பழக கூடாத நபரோட பழகணுங்கிற ஈர்ப்பு, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமா ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற ஈர்ப்பு. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 17 அந்த 15 7 8 எல்லாம் வாசிக்கிறோம், எதிரிகளை சின்னாபின்னமாய் சங்காரம் பண்ணி. எஸ், எப்படி சின்னாபின்னமாய் சங்காரம் பண்ணி, வேர்ட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனா இவ்வளவு பெரிய எந்த ஒரு காரியத்தையும் எதிர்க்கக்கூடிய சிம்சன் தான் அவருக்குள்ள காணப்பட்ட ஈர்ப்புகளோட ஒரு போராட்டம் அவருக்கு என்ன செஞ்சு இருந்துச்சு, தேவனுக்கு விரோதமா அவருடைய மனதை ஈர்க்கக்கூடிய சில காரியங்களோட அவருக்கு ஒரு உள்ளான போராட்டம் இருந்துச்சு. எஸ், ஹல்லேலூயா. வாண்ட சொல்றார், நமக்குள்ள காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான ஈர்ப்புகள் நமக்கு வெளியிலிருந்து வருகிற எதிர்ப்புகளை விட ரொம்ப வலிமையானது. எஸ், ஹல்லேலூயா. எதிர்த்து வருகிற பால சிங்கத்தை விட செத்த சிங்கத்துல இருக்கிற தேன் நம்மளை ஈர்க்குது பாருங்க, அது ரொம்ப வலிமையானதுன்றார் ஆண்டவர். எஸ், ஹல்லேலூயா. அதனால நம்மளை ஈர்க்க எதிர்க்க முடியலன்னா அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, நம்மளை ஈர்க்க ட்ரை பண்ணுவான். பால சிங்கத்தை வச்சு, பால சிங்கத்தை பயன்படுத்தி சிம்சோன் என்ன செய்ய முடியல, எதிர்க்க முடியல, எதிர்க்க முடியல. உடனே யுத்த முறை எப்படி மாத்துறான், செத்த சிங்கத்தை வச்சு சிம்சோனை ஈர்க்கிறான். எஸ், ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா நீங்க? எதிர்ப்பு வெளியில இருந்து வருது, ஈர்ப்பு உள்ளுக்குள்ள. வெளியிலிருந்து வருகிற காரியங்களால தேவனுடைய பணி தடைபடுவதே இல்லை. ஆனா நமக்குள்ள காணப்படுகிற தேவனுடைய, தேவனுக்கு விரோதமான ஈர்ப்புகளால தேவனுடைய பணி என்ன செய்ய முடியும், தடைபட முடியும். ஆண்டவர் இந்த காலையில நமக்கு ஹைலைட் பண்றார், வெளியிலிருந்து வருகிற எதிர்ப்பை விட உனக்குள்ள காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான ஈர்ப்புகள் மகா மோசமானது. எஸ், ஹல்லேலூயா. வெளியில காணப்படுற எதிர்ப்பு நம்மளால தவிர்க்க முடியாது. அபிஷேகம் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா முதல்ல சந்திக்க வேண்டியதுதான், எதிர்ப்புகளை தான் சந்திக்கணும். சொப்பனம் வந்த பிறகு யோசேப்பு சந்திச்சது எல்லாமே எதிர்ப்பு, எதிர்ப்பு. அதை தவிர்க்கவே முடியல, முடியாது, முடியாது. அதே நேரத்தில் தேவனுக்கு விரோதமான ஏதாவது ஈர்ப்பு நமக்குள்ள காணப்படும், அதை நாம கட்டாயம் தவிர்த்தே ஆகணும். We should avoid it. Yes. Hallelujah. Hallelujah. வெளியில இருந்து வர்ற எதிர்ப்பை தவிர்க்க முடியாது, ஆனா உள்ள காணப்படுகிற ஈர்ப்பை தவிர்க்கலாம், தவிர்க்கணும், தவிர்க்கணும். Hallelujah. Hallelujah. சிம்சோனுக்குள்ள எழும்பின தேவனுக்கு விரோதமான ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பின் இடத்துல சிம்சோன் தன்னுடைய வலிமை என்ன பண்ணிட்டார், இழந்துட்டார். ரொம்ப வலிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ரொம்ப என்ன பண்ணிருச்சு, வலிச்சிருச்சு. ஹல்லேலூயா. வலுவான ஒரு ஈர்ப்பின் இடத்துல, வலுவான தேவனுக்கு விரோதமான ஒரு வலுவான ஈர்ப்பின் இடத்துல நம்முடைய வலிமையை நாம இழந்து விடுகிற பொழுது அது நம்முடைய மனசுல பெரிய வலியை உண்டாக்குது. அதனாலதான் நாம எதை குறிச்சு கவனமா இருக்க வேண்டியிருக்கேன்னா, வெளியில இருந்து என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர், ஆனா உமக்கு விரோதமான எந்த ஒரு ஈர்ப்பு என் மனசுல இழ விட்டுறக்கூடாது. நம்ம எதை ஒரு பொருட்டு எடுக்கிறோம், எதிர்ப்புங்க, எதிர்ப்புங்க. சுவிசேஷத்துக்கு ரொம்ப எதிர்ப்பு இருக்குங்க. ஐயோ, அந்த பிரதர் எதிர்க்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சொந்த பந்தம்லாம் எங்களை என்ன செய்யுது பிரதர், எதிர்க்குதுங்க. அது ஒண்ணும் இல்லை, ஆண்டவருக்கு அது ஒரு விஷயமே இல்லை. இல்லை, அவங்க அவங்களை எதுக்கட்டும்,
ஆனா உனக்குள்ள எனக்கு விரோதமான எந்த ஒரு ஈர்ப்பு என்ன செய்ய கூடாது எழவே கூடாது எழவே கூடாது ஹalleluya உள்ள ஈர்ப்பு வந்துட்டாலே ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம் எஸ் ஆசை வர்றது அபிஷேகத்தை காலி பண்றதுக்கு தான் என்ன வருது ஆசையே வருது அதனால தான் அப்பா பாடுறாங்க பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா व्रोधमाने नमक्कु ओरु तुप्पुरवु तेवन्नु अर्थम वीट्टै कूट्टी कूट्टी सुत्तम् पण्ण वेंडिय निलैयिल इरुक्किरोम्नु अर्थम நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைன்னு அர்த்தம் ஹalleluya 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 கவுனிங் யோவானின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை 2வது அதிகாரம் தானயா சார் பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவ ஆலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவ ஆலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் என்றார் பொது மொழிபெயர்ப்பில் அழகா இருக்கு என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதிருங்கள் எஸ் ஹalleluya தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதிருங்கள் தந்தையோட இல்லம் ஏன் சந்தை கடை போல ஆச்சு அப்படினா உள்ள வந்த ஈர்ப்பு அப்படி எஸ் ஹalleluya ஹalleluya இந்த ஆலயத்துக்கு ஒரு துப்புரவு தேவைப்படுறதுனால இந்த ஆலயத்தால யாரே தேவன் இடத்துல ஈர்க்கவே முடியல எஸ் ஒப்புரவாக்குற வேலை இந்த ஆலயத்தால செய்யவே முடியல இந்த ஆலயத்தால ஏன் ஒப்புரவாக்க வேண்டிய ஒப்புரவாக்குதின் ஊழியத்தை இந்த ஆலயத்தால ஏன் செய்ய முடியலன்னா இந்த ஆலயத்துல முதல்ல துப்புரவே இல்ல எஸ் தேவனை நோக்கி ஜனங்களை ஈர்க்கிற காரியம் ஆலயத்துல இல்ல ஆனா உலக காரியங்களால ஈர்க்கப்பட்ட அநேகர் சர்ச்சில் இருந்தாங்க எஸ் ஹalleluya உலக காரியங்களை உலக காரியங்களால ஈர்க்கப்படுகிற அனுபவம் நமக்குள்ள காணப்படுகிற வரைக்கும் உலகத்தை தேவன் அடையில ஈர்க்க நம்மளால முடியாது முடியாது ஹalleluya எக்கச்சக்கமான ஈர்ப்பிருக்கு ஹalleluya ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கு எது சர்ச் சர்ச் எப்படி இருக்கு ஷாப்பிங் ஷாப்பிங் மால் ஷாப்பிங் மால்னா தெரியதா என்னைய சொல்லலாம் ஷாப்பிங் மால்னா பொருட்கள் பெரிய பொருட்களை வாங்கக்கூடிய பல்பொருள் அங்காடி மாதிரி இருக்கு சர்ச் எப்படி இருக்கு பல்பொருள் அங்காடி மாதிரி இருக்கு ஹalleluya நம்ம பல்பொருள் அங்காடி மாதிரி இருக்குறோம்னா என்ன அர்த்தம் ஈர்ப்புக்கு இடம் கொடுத்துட்டோம் ஈர்ப்புக்கு இடம் கொடுத்தனால தான் இன்னைக்கு நாம பர்சனல் லைஃப் எப்படி ஆயி போச்சுன்னா பல்பொருள் அங்காடி எக்கச்சக்கமான ஈர்ப்பு எல்லாம் தேவனுக்கு உரதமான ஈர்ப்பு ஹalleluya அப்ப தேவனுக்கு உரதமான ஈர்ப்புகளை எனக்குள்ள ஏராளமா வச்சிக்கிட்டு யாரையும் தேவனோட சுத்திகரிச்சிட்டார்
தேவன் அண்டையில பிறரை ஈர்க்கக்கூடிய ஒரு விசேஷம் நமக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகலன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு விரோதமான ஈர்ப்பு உள்ளுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சந்தக்கடை போட்டு சந்தக்கடை பிசாசு நமக்கு வெளியே கடையை விரிக்கல, நம்மளே கடையா மாத்திட்டான். நம்மளே யாரா மாத்திட்டான்? கடையா மாத்திட்டான், கடையா மாத்திட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஆலயத்துல தேவனுக்கு விரோதமான ஈர்ப்புகள் எக்கச்சக்க இருந்த நேரத்துல ஒரு தனி ஒரு நபரா நின்று அத்தனை ஈர்ப்புகளையும் ஒரே ஒரு ஆளா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எதிர்த்து நின்றார். எஸ், ஹல்லேலூயா. எந்த காரியத்தினாலே அவர் ஈர்க்கப்படல, ஆனா தேவனுக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எதிர்த்து நின்றார். எஸ், ஹல்லேலூயா. திணறான் ஆசாரியன்ல இருந்து பரிசேயன்ல இருந்து வேத பாரகன்ல இருந்து எல்லாரும் என்ன பண்றான்? கர்மேல் பருவத்தில் தீர்க்கதரிசி எலியா நின்னு சேலஞ்ச் பண்றாரு. எல்லாரும் தேவனுக்கு விரோதமான பாகால் தீர்க்கதரிசிகளால் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? இத்தனை தேவனுக்கு விரோதமா ஜனங்களை ஈர்க்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் மத்தியில ஜனங்களை தேவன் அண்டையில ஈர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி நிக்கிறார். ஹல்லேலூயா. ஏறத்தால எத்தனை தீர்க்கதரிசியா? அங்க ஒரு 450 பிளஸ் 400, 850. 850 தீர்க்கதரிசி ஜனங்களை தேவனுக்கு விரோதமா என்ன செய்யறான்? ஈர்க்கிற வேலையை செய்யறான். இத்தனை பேருக்கு சோறு போட்டு வளர்த்தது யாரு? இயேசுபேல். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தேவனுக்கு விரோதமா ஜனங்களை ஈர்க்கக்கூடிய 850 தீர்க்கதரிசி ஒரு பக்கம், ஜனங்களை தேவன் அண்டையில ஈர்க்கக்கூடிய ஒரே தீர்க்கதரிசி இந்த பக்கம், ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இத்தனை ஈர்ப்புகள் மத்தியில நிக்கிறிய, உங்க எல்லாரையும் நான் எதிர்க்கிறேன்யா. எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம்னா அவனை பின்பற்று. சவால் விடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாடா ஒத்து கொத்த என்ன செய்யணும்? நிப்போம். ஹல்லேலூயா. எந்த தீர்க்க தரிசியாலையும் எலியா தீர்க்க தரிசியை ஈர்க்க முடியல. இஸ்ரவேல்ல 850 பேரை ஈர்க்க முடிஞ்ச சத்ருவால தீர்க்கதரிசி எலியா என்ன செய்ய முடியல? ஈர்க்கவே முடியல, ஈர்க்க முடியல. ஆனா ஈர்ப்புகளை எதிர்த்து நின்ன எலியா தேசத்தை தேவன் அண்டையில ஈர்த்தார். ஜனங்கள் ஃபுல்லா சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஏன் சபையை ஈர்க்கிறதுக்கு சத்ரு கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுறான்னா, சபைதான் ஜனங்களை தேவன் அண்டையில ஈர்க்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கு. சபைதான் சமுதாயத்தை தேசத்தை பாவத்திலையும் அநியாயத்திலையும் அட்டுழியத்திலையும் ஊறி தலைச்சிருக்கிற ஜனங்களை தேவனை நோக்கி ஈர்க்கக்கூடிய விசேஷித்த அபிஷேகம் வல்லமை எங்கதான் இருக்கு? சர்ச்சில் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ டெவில் பார்க்குறான், எதுக்கு அங்கே அங்கே யுத்தம் பண்ணணும்? இந்த ஈர்க்கக்கூடிய ஆளை ஈர்த்துட்டோம்னா, ஈர்க்கக்கூடிய ஆளையே ஈர்த்துட்டோம்னா மேட்ரு ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இந்த பகுதியில் இருக்கிற அநேக ஜனங்களை ஈர்க்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு சபையார நம்ம ஈர்த்துட்டோம்னா மேட்டர் ஈஸி, மேட்டர் முடிஞ்சு. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஏன் வனாந்தர சோதனையில் ஈர்க்க ட்ரை பண்ணா? உலக ரட்சகர். இவரை விட்டோம்னா கல்வாரியில் எல்லாரும் என்ன பண்ணி போட்டுருவார்? அவர் பக்கம் பிதா வண்டையில் ஈர்த்துருவார். எஸ், அதனால நம்ம இவரை ஈர்த்துட்டோம்னா மேட்டர் ஈஸி, இங்கேயே முடிஞ்சிருச்சு. எஸ், ஹல்லேலூயா. மேட்டர் எங்கேயே முடிஞ்சிருச்சு? இங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த யோசேப்பு 30 வயசுல
இவனால அகில உலகம் என்ன செய்ய போகுது? போஷிக்கப்பட போகிறது. அதனால இவனை போத்திபார் வீட்ல வச்சு ஈர்த்துட்டோம்னா மேட்டர் இங்கே முடிஞ்சு. எஸ், ஹல்லேலூயா. எல்லாரையும் விட்டுட்டு ஏன் உங்களை மட்டும் ஈயா மொக்கிறான் அப்படின்னா, எல்லாரையும் தேவன் நடையில ஈர்க்கக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை உங்க மேல தானே இருக்கு. விடுவானா? அதனால என்ன பண்றான்? மேட்ரை இங்கேயே. ஜீசஸ் பார்த்தாரு, எதிர்த்து நின்னார். ஈர்ப்பு இருக்குமான்னு கொஞ்சம் பல்ஸ் பார்த்தான். ஆனா அவர் என்ன செய்தார்? எதிர்த்து நின்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அங்க பாருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஊழியம் பயங்கரமா வெளிப்படுது. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செஞ்சாரா? செய்தார். ஈர்ப்பு இருந்துச்சா? பிசாசு உள்ள எந்த ஒரு ஈர்ப்பும் என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. ஆனா அதுக்கு பதில அந்த சோதனையை ஜெயிச்சு வெளியில வர்றாரு. ஜீசஸோட ஊழியம் அநேகரை தேவன் அடையில ஈர்த்தது. ஈர்த்தது. ஹல்லேலூயா. என்ன செய்தது? ஈர்த்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் லூக்கால கூட அது அருமையா இருக்கும் பாருங்களேன். லூக்கா 4வது அதிகாரத்துல 13:14. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. சோதிச்சு பார்த்தா அவருக்குள்ள எந்த ஈர்ப்பும் இல்லவே இல்லை. இல்ல, இப்ப வெளியில வர்றாரு. அவர் மேல இருந்த அபிஷேகம் எல்லாரும் என்ன செய்து தேவன் அண்டையில ஈர்த்தது. ஈர்க்குது. இந்த மாதிரி இவரை விட்டா எல்லாரையும் தேவனடையில ஈர்த்துருவாருன்னு தெரிஞ்சதுனாலதான் துவக்கத்திலேயே அவரை என்ன செய்யலாம் பார்த்தான், ஈர்க்க பார்த்தான். ஆனா அவர் எதிர்த்து நின்றார். அவருடைய ஒரே காரியம் என்ன? யோவான் 12:32 நம்ம வாசிச்சோம் பாருங்க. என்னை ஈர்க்க பார்த்தான், ஈர்ப்புக்கு இடம் இல்லை. நான் வந்து பிசாசுனால ஈர்க்கப்படுகிறவன் அல்ல, அநேக ஜனத்தை தேவனடையில ஒப்புரவாக்கும் ஒரு ஊழியத்தை செய்ய வந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பாருங்க. நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். எல்லாரையும் என்னிடத்துல இழுத்து கொள்ளுவேன். Will draw and attract all men. Will attract. அதான் சரியான வார்த்தை. Will attract all men. எல்லாரையும் அண்டையில் என்ன செய்வேன்? இழுத்து ஈர்த்து கொள்வேன். கிறிஸ்துவண்டையில ஈர்க்கிற ஒரு விலையேற பெற்ற அபிஷேகம் நம்ம மேல தங்கி இருக்கிறதுனாலதான் பிசாசானவன் கிறிஸ்துவுக்கு விரோதமான ஈர்ப்புகளை நமக்குள்ள உண்டாக்க கச்சுக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆண்டவர் சொல்றார், நீங்க அநேகரை ஈர்க்கிற தேவன் அண்டையில ஈர்க்கிற பாத்திரங்கிறதுனாலதான் தேவனுக்கு உரதமான ஈர்ப்பு உங்களுக்குள்ள எப்படியாக உண்டாக்க சத்துரு என்ன செய்கிறான்? வகை தேடுறான். பொது மொழிபெயர்ப்புல நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்ளுவேன் என்றுதான் போடப்பட்டிருக்கு. அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்ளுவேன் என்ற அவரை ஈர்க்க முடியல சத்ருவால. ஆனா அவர் அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு துப்புரவு. துப்புரவே அவர்தான். எஸ், அவருக்குள்ள துப்புரவுன்னு சொல்லக்கூடாது. துப்புரவே அவர்தான். அந்த மாதிரியான ஒரு தெய்வீகம், தெய்வீகமே அவரா இருந்ததுனால எல்லாரையும் தேவன் அடையில ஈர்த்து. ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் இருந்தா மட்டும் போதாது, உள்ள துப்புரவு வேணும். ஆமென் சொல்ல. ஆமென்.
துப்புரவுனா பிசாசு கெடுத்த காரியத்துல சிக்கி தேவனுக்கு உரதமான எந்த ஒரு ஈர்ப்புக்கும் இடம் கூடாத சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலை. இந்த நிலைமையில ஒரு மனுஷன் இருக்கிறப்பதான் அநேகர தேவன் அண்டையில் அவன் என்ன செய்கிறான், ஈர்க்கிறான். தேவனுக்கு உரதமான ஈர்ப்ப நமக்குள்ள வைத்து கொண்டே யாரையும் தேவன் அண்டையில ஈர்க்க நம்மளால முடியாது. யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளிக்காசு ஈர்த்துச்சு. விட்டுருந்தா எந்த தேசத்துக்கு அவன் அப்போ சொன்ன ஆண்டவர் அழைச்சிருப்பாரோ தெரியல. 30 வெள்ளிக்காசு ஒரு உள்ளான ஈர்ப்பு பணத்து மேல அவனுக்கு. இந்த ஈர்ப்போட டேஞ்சர் என்னன்னா உள்ள இருக்கிறப்ப அதை சரி செஞ்சிடணும், இல்லைன்னா நம்மளை வெளியே எழுத்து போட்டுரும். ஹல்லேலூயா. சிம்சன் உள்ளதான் இருந்துச்சு, ஒரு நாள் பிடிச்சி என்ன செஞ்சு போட்டுருச்சு, வெளியே எழுத்து போட்டு மாவரைக்க விட்டுருச்சு. பாருங்க, பெரிய பாடத்தை கற்றுக்கொள்றாங்க. அவங்க அந்த பிறவி சப்பானியை பார்த்து சொல்றாங்க, பொண்ணு வெள்ளி எங்களிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு நான் என்ன செய்யறேன், தருகிறேன். இயேசு நாமத்துல எழுந்து நட நடன்னு சொன்னாங்க. அந்த ஒரு அற்புதம், அதுக்கு பிறகு அந்த பிரசங்கத்துல கிட்டத்தட்ட 5000 பேர் ஹல்லேலூயா. 5000 பேரை தேவன் அண்டையில ஈர்க்கிற ஒரு அபிஷேகம். அவங்க சொல்றாங்க, பொண்ணு வெள்ளி கடுத்த எந்த ஒரு உள்ளான ஈர்ப்பும் எங்களுக்குள்ள இல்லை. மனசு துப்புரவா இருந்ததுனால கிட்டத்தட்ட 5000 பேர் தேவனோட ஒப்புரவானார்கள். அநேகர தேவன் அண்டையில ஈர்க்கக்கூடிய கிருபபெற்ற ஒரு பாத்திரம், தனக்குள்ள தேவனுக்கு உரதமான எந்த ஒரு ஈர்ப்பையும் வளர விடவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு தெய்வீக அனுபவத்தில் வளர்றதுனால என்ன என்ன பிரதர், என்ன பாச பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா, நம்முடைய நேரம் வர்றப்ப தான் தெரியும், நமக்காக ஆண்டவர் முன்குறித்த காலம் வர்றப்ப தான் தெரியும், நம்ம மேலே தங்கியிருக்கிற அபிஷேகம் எத்தனை திரள் கூட்டத்தை தேவன் அண்டையில் ஈர்க்க போகிறது என்பதை நாளானது விளங்க பண்ணும். உள்ளான ஈர்ப்பு என்ன, எது மறுபடியும் உள்ள தேவனுக்கு உரதமான காரியங்களை செய்யும்படி நம்மளை என்ன செய்கிறது, ஈர்க்கிறது. இப்பமே அதை சரி செய்யலன்னா இன்னைக்கு உள்ள இருந்து ஈர்க்கிற காரியம் நாளைக்கு நம்மளை வெளியே இழுத்து போட்டுரும். ஆண்டவர் கேட்கிறாரு, நமக்குள்ள காணப்படுகிறது கிறிஸ்துவுக்கு விரோதமான ஈர்ப்பா, அல்லது நமக்குள்ளிருந்து வெளிப்படுவது ஜனங்களை கிறிஸ்துவ அண்டையில் ஈர்க்கிற அபிஷேகமா அல்லது கிருபையா? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சீரியஸான காரியம். உம்மூலமா அநேகர் தேவனோட உப்புரவாகணும் அப்படின்னா, அந்த உப்புரவாக்குதலின் ஊழியத்தை அற்புதமான விதத்தில் செய்யணும்னா, முதல்ல நீ எனக்கு முன்னாடி எனக்குள்ள எப்படி இருக்கணும், துப்புரவா இருக்கணும். ஆலயத்தில் இந்த துப்புரவு காணப்படலைன்னா அந்த ஆலயத்தால் எந்த ஜனத்தையும் தேவன் அண்டையில் ஈர்க்கவே முடியாது. அதனால சேர்ச் எப்படி காலி பண்ணுறான், உள்ள ஒரு ஈர்ப்பை உண்டாக்கி மேட்டரை ஆரம்பத்திலே முடிச்சிடறான். இந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு இன்னைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கறதற்காக உங்க கொடான கோடி ஸ்தோத்திர ஆண்டவர். எல்லாரும் எழும்பி நின்று தேங்க் யூ ஜீசஸ். உலகத்தின் ஆசைகளோ மாம்சத்தின் இச்சைகளோ மன்னவனை மறக்கச் செய்யுமோ? உலகத்தின் ஆசைகளோ மாம்சத்தின் இச்சைகளோ மன்னவனை மறக்கச் செய்யுமோ? நீ
நீங்க போதும்பா எனக்கு நீங்க போதும்பா நீங்க போதும்பா எனக்கு நீங்க போதும்பா உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா நீங்க போதும்பா எனக்கு நீங்க போதும்பா நீங்க போதும்பா எனக்கு நீங்க போதும்பா உற்றார் உறவினரோ உலகத்தின் நண்பர்களோ பிரிக்கவே கூடாதையா உற்றார் உறவினரோ உலகத்தின் நண்பர்களோ பிரிக்கவே கூடாதம்மா காத்து கொள்ளுமே என்னை காத்து கொள்ளுமே திரிந்திடாமலே தினம் காத்து கொள்ளுமே சப அநேகர் தேவனோடு ஒப்புரவாக்குகிற ஒரு ஸ்தானத்தில் அந்த அதிகாரத்தை அதற்கான அபிஷேகத்தை அதற்கான கிருபை ஆண்டவர் சேர்ச்சுக்கு தான் அருளி செய்திருக்கிறார் சபையிலிருந்து இப்படிப்பட்ட மகிமை வெளிப்படணும் சபையிலிருந்து இப்படிப்பட்ட அபிஷேகம் வெளிப்படணுங்கிறது தான் தேவனுடைய திருவுள சித்தம் சபை சமுதாயத்தை உலகத்தை தேவனடையில் ஈர்க்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறது சத்ருவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவன் சபையை சபைக்குள்ள எப்படியாகிலும் தேவனுக்கு உரதமான ஈர்ப்புகளை உண்டாக்கி தந்தையின் வீட்டை ஒரு சந்தையாக்கிறான் நம்முடைய இருதயம் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம் இந்த சரீரமாகிய ஆலயம் இன்னைக்கு இயேசு குறித்த சிந்தையால் நிரம்பி இருக்கா அல்லது இந்த உலக பொருட்களால் நிரம்பி இருக்கிற ஒரு சந்தையை போல இருக்கா அது சிந்தையா சந்தையா நாம துப்புரவா இல்லாமல் அநேகரை கிறிஸ்துவண்டையில் ஒப்புரவாக்குகிற ஒரு பணியை செய்ய நம்மளால் முடியாது இந்த உள்ளான ஈர்ப்பு தான் நம்ம போராட்டம் ஆண்டவர் இந்த கால நேரத்தில் இந்த உள்ளான ஈர்ப்பை நாங்கள் எப்படி களையெடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு அற்புதமான விதத்தில் எங்களோட இடைபெட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக மக்கு ஸ்தோத்திர ஆண்டவர் எலியா எதிர்த்து நின்றத போல ஆண்டவரே வனாந்திர சோதனையில் நீங்கள் எதிர்த்து நின்றத போல நாங்கள் இந்த உள்ளான ஈர்ப்புகள் எங்களுக்குள்ள எந்த விதத்திலும் நுழையாத விதத்தில் நாங்களும் எதிர்த்து நின்று அநேகர் உம்மண்டையில் ஈர்க்கிற காரியத்தை செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென்